வணக்கம். நமது சேனலில் பாகப்பிரிவினை எப்படி செய்து கொள்வது, அதாவது உங்கள் குடும்ப சொத்துக்களை எப்படி பாகப்பிரிவினை சட்டப்படி செய்து கொள்வது அப்படிங்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி குடும்ப சொத்து தான், பூர்வீக சொத்து தான், ஆனால் அதில் உள்ள சொத்துக்களை வந்து நீங்கள் உங்களால் பாகப்பிரிவினை செய்து கொள்ளவே முடியாது, யாருமே பிரித்து கொள்ள முடியாது. அது வந்து கடைசி வரைக்கும் பொது சொத்தாகவே தான் இருக்கும், அதை வந்து பாகமாக பிரிக்கவே முடியாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சில சொத்துக்களை வந்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளவே முடியாது, அது கடைசி வரைக்கும் அனைவருக்கும், அந்த உரிமையாளர் அனைவர்களுக்கும் பொது சொத்தாகவே தான் இருக்குமே தவிர, அந்த சொத்துக்குரிய வாரிசுகள் வந்து அவங்களால அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ளவே முடியாது. ஸோ அது என்னென்ன சொத்துக்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிணறுங்க, அடுத்தது வந்து குளம் ஏரி. இந்த கிணறு குளம் ஏரி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து சொத்தாக இருக்குது அப்படின்னா, அந்த கிணறு குளம் ஏரியை வந்து அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அதாவது வாரிசுகள், அந்த குளம் ஏரி கிணறினுடைய ஓனர்ஸ் வந்து தனித்தனியாக பாகமாக அந்த இடத்த வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ கிணறு குளம் ஏரி வந்து கடைசி வரைக்கும் அந்த உரிமையாளர்கள் அனைவரும் அதை அனுபவிக்கலாமே தவிர, இந்த பாகம் உனக்கு, இந்த சைடு எனக்கு அப்படின்னு அந்த கிணறு குளம் ஏரியை வந்து பிரிக்கவே முடியாது. அடுத்தது பொது பாதை, அதாவது வழித்தடம் இருக்குல்ல, போகிற வழிகளை வந்து இந்த சைடு நீ எடுத்துக்க, இந்த சைடு நான் எடுத்துக்க அப்படின்னு பொது பாதையை வந்து பாகப்பிரிவினை வந்து பிரித்து கொள்ளவே முடியாது. அதை கடைசி வரைக்கும் அனைவரும் வந்து உபயோகப்படுத்தணும். பாதைகளை அடைக்கவோ, வேலியோ, அதாவது ஃபென்சிங், தடுப்பு சுவர் போட்டோ, இந்த சைடு உனக்கு, இந்த சைடு எனக்குன்னு சொல்லி பாகங்களாக பிரிக்கவே கூடாது. அது கடைசி வரைக்கும் பாதை என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அது கடைசி வரைக்கும் பொது சொத்து தான், அதை வந்து பாகங்களாக பிரித்து கொள்ளவே முடியாது. அடுத்தது வந்து கோவில் சொத்துங்க, அது வந்து தனி நபருடைய கோவில் சொத்தாக இருந்தாலும் சரி, ஒரு கோவில் இடம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு சொத்தை வந்து பாகங்களாக பிரிக்கவே முடியாது, அதை பாகப்பிரிவினை பத்திரமும் செய்ய முடியாது. கோவில் என்று அறிவித்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து பொது சொத்து தான், கடைசி வரைக்கும் அதை பொது சொத்தாகவே தான் அந்த உறுப்பினர்கள் அனுபவிக்க முடியாது, ஓனர்ஸ் அனுபவிக்க முடியுமே தவிர அதை வந்து பாகங்களாக பிரிக்க முடியாது. அதில் உள்ள சிலைகளை வந்து மறு சிலைகளில் தங்க சிலைகளாக சில இடத்துல இருக்கலாம், சில இடத்துல வந்து வெள்ளி சிலைகளாக இருக்கலாம், அந்த வெள்ளி சிலைகளை பிரித்து கொள்வது கூட சில பேர் கேட்பதுண்டு. அந்த மாதிரி அந்த சிலைகளையும் நம்ம பிரிக்க முடியாது, கோவில் இடங்களையும் நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது, அது வந்து பொது சொத்து தான். அடுத்தது வந்து இந்த மாடிகளுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு, அதாவது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா படிக்கட்டு, அந்த படிக்கட்டுகளை வந்து பாகங்களாக பிரிக்க முடியாது. ஏன்னா மேலே வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படிக்கட்டுகளை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த படிக்கட்டுகளை வந்து எனக்கு என்னோடய படிக்கட்டு, நீ போகாத, என்னோடய சொத்து அப்படின்னு சொல்லி யாரும் பிரிக்கவே முடியாது. படிக்கட்டும் வந்து பாகப்பிரிவினை செய்து கொள்ள முடியாத ஒரு சொத்து தான். அடுத்து வந்து இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய நகைகள் இருக்கும், வைரங்கள் இருக்கும், வைடூரியங்கள், தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, அந்த மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய நகைகளை வந்து என் பேரன் எடுத்துக்கோ, பேத்தி எடுத்துக்கோ, மகன் எடுத்துக்கோ, மகள் எடுத்துக்கோ, இல்லை மருமக எடுத்துக்கோ, இல்லை மாமியார் எடுத்துக்கோ அப்படின்னு தனிநபர் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பாரம்பரிய நகைகளை வந்து தனிநபர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, அது வந்து பொதுவான உள்ள ஒரு சொத்து தான். அடுத்து வந்து இப்போதைக்கு அந்த இந்த இது வந்து யூஸ்ல இல்லை, பட் ஜென்ரலுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடிமைகள், ஸ்லேவ்ஸ், என்னோட அடிமைகள், அவங்களோட அடிமைகள் அப்படின்னு சொல்லி அடிமைகளை வந்து பிரிக்கவே முடியாது. அடுத்தது வந்து இந்த மடம் சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, மடம், அதாவது குடும்ப குலதெய்வம் சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு இவங்க அங்கேயே இருப்பாங்க, குலதெய்வ கோயில் வேறு எங்கேயே இருக்கும், அந்த மாதிரி மடம் சொத்துக்களை வந்து பாகங்களாக பிரிக்கவே முடியாது, அது வந்து பொது சொத்து தான். அடுத்தது வந்து ஒரு பொதுவான ஒரு எஸ்டேட், ஒரு பெரிய எஸ்டேட்டை வந்து தனியாக பிரித்து கொள்ள முடியுமா, பாகங்களாக பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பொதுவான எஸ்டேட்டை வந்து பிரிக்க முடியாது. ஸோ கோவில் நிலம், ஏரி, குளம், கிணறு, பொதுவான நகைகள், மடம், இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாத ஒரு சொத்துக்கள் தான். நன்றி, வணக்கம்.